எவ்ரிபடி நான் உங்க சாகர் இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு வீடியோ நான் எல்லா வீடியோவும் சூப்பரான வீடியோ தான் சொல்கிறேன் ஆனால் இன்னைக்கு உண்மையாகவே ஒரு சூப்பரான வீடியோ பீஸா ஆர்டர் பண்ணியிருக்கேன் நான் வந்து பீஸாவோட கிரேட் ஃபேன்லாம் கிடையாது பட் ஆனால் இன்னைக்கு வந்து மேட்ச் டே ஐபிஎல் மேட்ச் நடந்துட்டுருக்கு ஸோ ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவன் ஸ்டோரி அங்கேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் இவங்க கிட்ட நான் பீஸாஸ் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேன் எக்ஸலண்ட்டாக இருக்கும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பீஸாஸ் இருக்குது அதுவும் இப்போ இந்த ஐபிஎல் ஸ்பெஷலுக்காக நிறைய வந்து காம்போ ஆஃபர்ஸ்லாம் போட்டிருக்காங்க ஸோ அந்த காம்போவில் தான் நான் சில ஐட்டம்லாம் வாங்கியிருக்கேன் ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம் இந்த பேர்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை நான் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படியே என்னென்ன இருக்குன்னு காட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஓகே லெட்ஸ் கெட் இன் த வீடியோ கம் ஆன் நான் வந்து ரெண்டு காம்போ வாங்கியிருக்கேன் ஒன்று வந்து வெஜ் பிட்சா அதில் காம்போ அந்த காம்போவில் வந்து எக்ஸாட்டிக்கா பன்னீர் பிட்சா ஒன்று அப்புறம் ஒரு கார்லிக் பிரெட் அது ரெண்டும் வந்து ஒரு காம்போ இன்னொன்று வந்து மகாராஜா வெஜ் பிட்சா அது கூட வந்து இந்த கோக்கும் வேறு எதுவும் ஒன்று வந்துச்சே சாக்லேட் லாவா கேக் ஒன்று அப்புறம் வந்து நான் வந்து ஒரு அதாவது ஹாட் பொட்டேட்டோ அந்த இது ஒன்று வாங்கியிருக்கேன் ஸோ இதெல்லாம் சேர்த்து எனக்கு டோட்டலாக எவ்வளோ ஆச்சு அப்படின்னா 1213 ருபீஸ் ஆச்சு ஜொமோட்டோலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஓகே ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு அந்த நாப்கின் இந்த ஆர்கானோ இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் அது கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டா ஸோ இந்த கார்லிக் பிரெட் வந்து இன்ஃப்யூஸ்டு சீஸ் கார்லிக் பிரெட்டு ஸோ சூப்பராக வந்துருக்கு ஃபஸ்ட்டு அதை சாப்பிட்டு பார்ப்போம் நல்லா சூடாக தான் இருக்குது நான் வந்து ஒரு 45 மினிட்ஸ் மேலே ஆச்சு இது நம்ம நார்மலாக கார்லிக் பிரெட் சாப்பிடுவோம் அது மாதிரி இல்லை உள்ள வந்து சீசனிங்லாம் பண்ணியிருக்காங்க செம்மையாக இருக்கு ஓஎம்ஜி கார்லிக் பிரெட் இந்த இன்ஃப்யூஸ் கார்லிக் பிரெட் செம்ம சீஸு செம்மையாக போட்டு உள்ளே வந்து சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் போட்டு செம்மையாக இருக்குது ஸோ பெப்சி லைட் ஓபன் பண்ணிக்கிறேன் கோக் செம்ம நெக்ஸ்ட் டைரெக்டாக பீஸா போயிடலாம் இது வந்து எக்ஸாட்டிக் பன்னீர் அண்ட் கார்ன் பீஸா எடுக்கும்போதே தெரியுது இதுவும் வந்து ஓஎம்ஜியாக இருக்க போகுதுன்னு ஏன்னா நல்ல தின் ஸ்லைஸு ஸ்லைசஸ் பார்த்துக்கோங்க நல்லா தின்னாக இருக்கு இதில் வந்து பன்னீர் இருக்குது அப்புறம் ஆலிவ்ஸ் இருக்குது ஆனியன்ஸ் இருக்குது ஸோ ஒரு பைட் போயிடலாமா கார்ன்ஸ் இருக்குது ம் கொஞ்சம் அந்த டொமேட்டோ ஃப்ளேவர் இருக்குது சாஸோட ஃப்ளேவர் எனக்கு இவங்ககிட்ட ரொம்ப பிடிச்சதுனால அந்த பேஸ் வந்து ரொம்ப தின்னாக இருக்கிறதால சாப்பிடும் போது அந்த ஹார்டாக இருக்க மாதிரி தெரியல எனக்கு நார்மலாக வந்து டாமினோஸை விட எனக்கு இவங்ககிட்ட தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா டாமினோஸில் வந்து அந்த பேஸ் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் ப்ளஸ் கொஞ்சம் ரஃபாக இருக்கும் இவங்களோட பேஸ் வந்து செம்ம சாஃப்டாக செம்மையாக இருக்குது அது ஸ்பெஷலி இந்த பீஸா வந்து மிக்ஸ்ட் ஆஃப் ஃப்ளேவர்ஸாக இருக்குது ஒரு டேங்கினஸ் அப்புறம் அந்த கார்னில் இருக்க அந்த ஸ்வீட்னஸ் அந்த ஆனியனில் இருக்க லைட்டாக ஸ்வீட்னஸ் அப்புறம் இந்த ஆலிவ்ஸில் வந்து ஒரு மாதிரி துவர்க்கும்ல அதோட ஃப்ளேவர் எல்லாம் மிக்ஸ்டு ஒரு ஃப்ளேவர்ஸாக அட்டகாசமாக இருக்குது வேறு லெவல் ஒரு ஸ்லைஸ் தான் எடுத்து சாப்பிட்டேன் அதுக்குள்ளே பிடிங்கிட்டு போயிட்டாங்க ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இது வந்து சிப்போட்லே சீஸ் அந்த ஃப்ளேவர்ட் பிட்சா அடுத்த பீஸா என்கிட்ட இருக்கிறது வந்து மகாராஜா வெஜ் பீஸா இதில் என்ன பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து பன்னீர் இருக்குது ஆனால் நிறைய வெஜ்ஜீஸ் போட்டிருக்காங்க கேப்சிகம் எல்லோ கேப்சிகம் அப்புறம் ரெட் கேப்சிகம்
இது வந்து கேப்சிகம் தான். அப்புறம் இதுலேயும் ஆலிவ்ஸ் இருக்குது, ஜால்பினோஸ் இருக்குது. ஜால்பினோஸா ஆல்பினோஸா? ஆலபினோஸ். ஆ, ஆலபினோஸ் ஆலபினோஸ் இருக்குது. அப்புறம் கார்ன் இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து எல்லாமே இருக்குது. இது வந்து 11-inch பிட்ஸா. ஸோ இதுதான் இதோட இது பார்த்துக்கோங்க, ரொம்ப தின்னாக, அதே மாதிரி இந்த சைடோட லேயரும் வந்து திக்காக இல்லாமல் நல்லா தின்னாக இருக்குது. ஸோ சாப்பிட்றதுக்கு வந்து அட்டகாசமாக இருக்குது. இந்த பிட்ஸா வந்து இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது, ஏன்னா இதில் வந்து நிறைய வெஜ்ஜீஸ் இருக்கிறதால பைட் பண்ணும்போது அந்த க்ரன்ச்சினஸ் அட்டகாசமாக இருக்குது. இதுலேயும் அந்த கார்னோட ஸ்வீட்னஸ், அப்புறம் ஆனியனோட ஸ்வீட்னஸ், அப்புறம் இந்த ஆலப்பினோ ஆலப்பினோ வந்து லைட்டாக ஒரு டேங்கினஸ் கொடுக்கும், கொஞ்சம் காரம் இருக்கும் அந்த சீட்ஸ் வந்து இப்போ நல்லாயிருக்கு. அது வந்துட்டு வந்து ஒரு சம ஐட்டம் இருக்குது. பொட்டேட்டோ ஷார்ட், இதுதான் அந்த பொட்டேட்டோ ஷார்ட்ஸ். இது வந்து ஆனால் க்ரன்ச்சியாலாம் இல்லை, ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்குது. பட் ஆனால் வந்து மேலே ஏதோ இந்த பொட்டேட்டோக்கு மேலே ஏதோ கோட்டிங் பண்ணியிருக்காங்க, அதுக்கு வந்து டிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. சீஸ் தான் டிப்புன்னு நினைக்கிறேன். இந்த டிப்பு பார்த்துக்கோங்க. செம்ம சாஃப்டாக இருக்கு. ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குது. காரமெல்லாம் இல்லை, நான் கூட ஷார்ட்ஸ் அப்படின்னோடனே கொஞ்சம் காரமாக இருக்கும்னு நினச்சேன். கொஞ்சம் சால்ட்டினஸ்ஸாக இருக்குது, நல்லாயிருக்கு. ஆ, ஃபிங்கர் சிப்ஸ் அது மாதிரி கிறிஸ்பியாலாம் இல்லை, நல்லா இருப்பாருங்க. சாஃப்டாக இப்படி அழுத்துனா நம்ம வீட்டிலலாம் செய்கிற உருளைக்கிழங்கு மசியலில் வர உருளைக்கிழங்கு மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லை இதில். ஃபைன். ஸோ மேடம் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க, நம்ம வந்து டெசர்ட் சாப்பிடுவோம். செம்ம ஒரு அப்படியே சாக்கோ வந்து அப்படியே சாஃப்டாக இருப்பாருங்க, சூப்பராக இருக்கு. இது எக்ஸ்பிளைனாக பண்ண முடியாது, அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கு. ஐம் நாட் கிரேட் ஃபேன் ஆஃப் சாக்லேட், அதாவது சாக்லேட் ஃப்ளேவருக்கு. சாக்லேட் சாப்பிடுவேன் பட் சாக்லேட் ஃப்ளேவருக்கு வந்து அவ்வளோ ஒரு பெரிய ஃபேன்லாம் கிடையாது. பட் ஆனால் இது வந்து செம்மையாக இருக்குது. இந்தா 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 அப்படியா. ஸோ இவ்வளோதான், கண்டிப்பாக வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஓன் ஸ்டோரி பீட்ஸாவை. ட்ரை பண்ணுங்கள், உங்கள் பக்கத்தில் இருந்துச்சுன்னா, சிட்டியில் நிறைய இடத்துல இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ வேற என்ன, ஐல் சீ யூ கைஸ் இன் அனதர் வீடியோ. அன்டில் தென், பை ஃப்ரம் யுவர் படி பிரியந்த கேமரா கீதா. ஓகே, பை பை, லவ் யூ ஆல்.